ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷர்லிஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சுழியம். இது வந்து பல பேரில் சொல்லுவாங்க, சுயம் சுசியம்னு பல பேர் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம இன்றைக்கி அந்த ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பாசிப்பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெல்லம் 150 கிராம். மைதா 200 கிராம். உப்பு, தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அதை வடிகட்டி தான் எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி வச்சிங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பயிர் நல்லா வெந்துடுச்சு, இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் இதுவும் வெல்லமும் சேர்த்து ஒன்றா அடிச்சுக்கலாம். ரொம்ப பேஸ்டாக அரைச்சிடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ பாசிப்பயிரும் நம்ம வெல்லமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 150 கிராம் போட்டிருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் இது ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ பாசிப்பயிரும் வெல்லமும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட ஏலக்காய் தூள் போட்டுடலாம், துருவிய தேங்காய். இப்போ நம்ம உருண்டைங்க பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு வச்சுருக்கேன், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ உருண்டைகளை இந்த மாவில் டிப் பண்ணி போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பால்ஸை மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். கலர் மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். வெளியில் இப்போ நம்ம போட்ட அந்த மைதா மாவு மட்டும்தான் வேகணும், உள்ளெல்லாம் ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால போட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ ரொம்ப சூப்பராக சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.